ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் 3.23 ப்ரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து 10%னு கொடுத்துருக்குறாங்க, என் வந்து 5 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இ பவர் 0.5 ஒரு நம்பர் 1.6487 வேல்யூ கொடுத்துருக்காங்க. க்வெஷ்சன் என்ன அப்படின்னா, நான் வந்து ப்ரின்சிபல் அமௌண்ட் வந்து 10,000 நான் வந்து இப்போ டெபாசிட் பண்ணுறேன்னா, அதுக்கு 10% வட்டி விகிதத்தில் 5 வருஷம் கழித்து நான் அதை எடுக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ நான் எப்போ வந்துட்டு சர்ட்டன் அமௌண்ட்டை போட்டுட்டு எடுக்கிறனோ, அப்போ அதோட ஃபார்முலா வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஏ ஈக்குவல் டு இன்டெக்ரேஷன் ஆஃப் 0 to n பி இன்டு இ பவர் ஆர் டி டிடி அப்படின் இருக்கும். ஓகேவா? இப்போ 0 to இந்த n வந்து நமக்கு என்னன்னு தெரியும், 5 இயர்ஸ்ன்னு தெரியும். பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 1, 2, 3, 4 10,000. இ பவர் ஆர் வந்து நமக்கு என்ன இருக்குது, 10%ன்னு இருக்குது, இப்படிதானே? ஸோ ஆர் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 10% இருக்குது. அதை நான் எப்படி எழுதுவேன், 10/100 எழுதுவேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், 0.1 அப்படின்னு கிடைக்கும், அப்படிதானே? ஏன்னா ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். ஸோ 0.1 கிடைக்கும். நான் தான் இங்கே எழுத போகிறேன், 0.1 இன்டூ டி இன்டூ டிடி அப்படின்னு எழுத போகிறேன். ஓகேவா? அடுத்தது நான் என்ன எழுதுறேன், அடுத்த ஸ்டெப்பில் இந்த 10,000 காமனாக நான் வெளியே எடுத்துறேன். இப்போ நான் இதுக்கு இன்டெக்ரேஷன் அப்ளை பண்ணும் பொழுது, இ பவர் 0.1 இன்டூ அப்பர் லிமிட் நம்மளுக்கு 5 மைனஸ் லோயர் லிமிட் இ பவர் 1 இன்ட்டு லோயர் லிமிட் 0 டிவைடட் பை என்ன இருக்கும், இங்கே 0.1 இருக்குது. ஏன்னா இப்போ பவரில் இருக்கிறத நாங்கள் எழுதணும், அப்படிதானே? ஸோ நான் பவரில் இருக்கிறத எழுதிட்டேன். ஸோ 1, 2, 3, 4 10,000 அப்படியே எழுதிடுவேன். இப்போ வந்து இதுக்கு 0.1 வெளியே எடுத்துருங்க. ஸோ இ பவர் 0.5 இருக்கும். இது வந்து 0.1 × 0 இ பவர் 0. இ பவர் 0 1 எப்பயுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இது நம்ம வந்துட்டு ஹோல் நம்பர் ஆகணும், அப்படிதானே? நான் என்ன பண்ணுறேன், மேலையும் கிளையும் 10 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 1, 2, 3, 4 ரிமைனிங் ஒரு 0 நம்மளுக்கு ஆட் ஆகும். டிவைடட் பை இது வந்துட்டு ஹோல் நம்பர் ஆகிடும், 1 ஆகிடும். ஸோ அதை மென்ஷன் பண்ண தேவையில்லை. இப்போ இ பவர் 0.25 வேல்யூ நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 0.5 வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 1.6487 மைனஸ் 1. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1, 2, 3, 4 இன்ட்டு இது நான் சப் பண்ண என்ன கிடைக்கும், 0.6487 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 64,870 ரூபீஸ். 5 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் இவ்வளோ தான். அடுத்தது இந்த இதை பார்க்கலாம். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுவும் சேம் மாடல், அதே ஃபார்முலாவில் தான் நம்ம போட போகிறோம். ஸோ சைட் பை சைட் நீங்களும் அப்படியே செய்யுங்க. ஸோ 0 to 5 டி இன்டூ இ பவர் ஆர் டி டிடி அப்படின்னு போடுவோம். ஓகேவா? ஸோ இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் நம்மளுக்கு என்னென்னு கிடைச்சிருக்கு, 1,000 கிடைச்சிருக்கு. இ பவர் ஆர் வந்து இங்கே என்னம்மா 5%, அப்படிதானே? ஸோ 5%ங்கும்போது நான் 5/100 போட்டேன்னா என்ன கிடைக்கும், 0.05 கிடைக்கும். ஓகேவா? நான் அதை தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ 0.05 டி டிடி. இங்கே என் வந்து என்ன நம்பிக்கை, 0 to n வந்து 5 இயர்ஸ். ஸோ நான் அதையும் போட்டேன். இப்போ 1,000 நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன். இதில் நம்ம இன்டிகிரேட் பண்ணும்பொழுது இ பவர் 0.05 டி டிவைடட் பை 0.05 மைனஸ் லோயர் லிமிட் 0.05 டி பை 0.05 கிடைக்கும். லிமிட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0 to 5 கிடைக்கும். ஸோ இதை கூட நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் மென்ஷன் பண்ணால் போதும். ஓகேவா? இப்போ 1,000 / 0.05 இன்டூ இ பவர் 0.05 × 5 அப்பர் லிமிட் மைனஸ் 0.05 × 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 0/0 இதை நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதையும் உங்களுக்கு பாயிண்ட் அப்புறம் 2 digits இருக்குது. அப்போ மேலே 10 ஆல் 100 ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ ஏற்கனவே ஒரு 3 0s 100 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ரிமைனிங் 2 0s வரும். ஸோ கீழே வந்து 5 whole number ஆகிடும். இதுக்கு வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 5 × 25 இ பவர் 25 வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போரோட வேல்யூ 0.25 வேணால் மென்ஷன் பண்ணிடுங்க, இது வந்து 1 ஆகிடும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 5 2s are 10 1, 2, 3, 4 ரிமைனிங் 4 0s அப்படியே இருக்கும். இப்போ இ பவர் 25 வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 1.284 மைனஸ் 1. இப்போ இது என்ன பண்ணுவீங்க, 22 4 0s போடுவீங்க. இப்போ 0.284 போடுவீங்க. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சர் வந்துட்டு 5,680 ரூபீஸ் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 5 வருஷம் கழித்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் இதுவாக தான் இருக்குது. தேங்க்யூ.